ஹலோ கைஸ், நான் உங்க குணா. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எல்லை பிரச்சனையை வந்து நம்ம ரொம்ப நாளாக பேசிட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கால்வானா பள்ளத்தாக்கு வழியாக வந்து அந்த சைனீஸ் ட்ரூப்ஸ்லாம் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளத்தாக்கு வழியாக அந்த சைனீஷோடைய ஆக்சிலரி ஃபோர்ஸு அப்புறம் ஆயுத படைகள்லாம் உள்ளே வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதனால் வந்து அந்த இமயமலையில் ரொம்பவே பதற்றமான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இது என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க சைடு வந்து ஆர்மி ஃபோர்ஸ் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு பிளேஸில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இருக்குது, செகண்டு பார்த்தீங்கன்னா சைனா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா இருக்குது. இதில் வந்து ரெண்டுமே பலம் வாய்ந்த கண்ட்ரி, ரெண்டுமே பலம் வாய்ந்த கண்ட்ரிகள் மோதும் பொழுது ரொம்பவே பதற்றமான சூழ்நிலை அமையும். அதுதான் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது. 1962 அப்போ வந்து அந்த இமயமலையில் வந்து எல்லை கோடு தீர்மானிக்கும் பொழுது பிரச்சனை வந்தது. அப்போ வந்து 38,000 கிலோமீட்டர் இந்தியாவுக்கு சொந்தமான எல்லையை வந்து சைனா வந்து பிடிச்சு வச்சிருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு அந்த நிகழ்வு நடந்து வந்து ஒரு 50 வருஷம் ஆகுது. அது ரொம்பவே கசப்பான நிகழ்வாக அமைஞ்சுது. இப்போ வரைக்கும் வந்து இந்தியாவெல்லாம் அந்த எல்லையை வந்து திரும்ப பிடிக்க முடியல. இப்போ வந்து அவங்க அந்த கால்வானா பள்ளத்தாக்கு வழியாக உள்ளே வந்திருக்காங்க லடாக்கில். இப்போ வந்து அவங்க கைப்பற்ற நினைச்சாங்கன்னா எந்தெந்த பகுதியெல்லாம் அவங்க கைப்பற்றுவாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுப்போம் அதை பற்றியும் இதில் வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ லடாக்கில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ட்ரூப்ஸ் வந்து நிறைய பேர் வந்து குவிஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பீரங்கி எல்லாமே வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்க ஆர்மி ஃபோர்ஸ் வந்து அங்கே கம்மியாக இருக்கும்பொழுதே அவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. எல்லா ஆயுதங்களும் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து அந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு. இதில் வந்து இந்தியா வந்து தனது எல்லைன்னு சொல்கிற ஏரியா வந்து சைனா வந்து அவங்களோட எல்லைன்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து இதை பற்றி வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு லென்த்தாக புரியும். ஜம்மு காஷ்மீர், உத்தரகண்ட், இமாச்சல பிரதேஷ், சிக்கிம் வழியாக வந்து 3488 கிலோமீட்டர் வந்து நம்மளும் சீனாவும் வந்து எல்லையை பகிர்ந்துக்கிறோம். இருந்தாலும் இந்த இரண்டு நாடுகளுடைய எல்லை வந்து சரியாகவே பிரித்து கொடுக்கல அப்படின்ட்டு தான் சொல்லணும். இதில் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுற மேப்பில் வந்து நம்ம நாட்டுடைய எல்லை வந்து அவங்க நாட்டில் வர மாதிரியும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. அது இதில் வந்து எல்ஏசியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் அது கரெக்டாக வரும்ன்ட்டு சொல்கிறாங்க. அப்படி மெயின்டைன் பண்ணாலுமே அவங்க ஒரு எல்ஏசி வச்சுருக்காங்க, நம்ம ஒரு எல்ஏசி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆறுகள், ஏரிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா மலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எல்லையில் வருது. இது ரெண்டு பேருக்கும் இது உங்களதா அது எங்களதா அப்படின்றதுல நிறைய பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. இந்த பதற்றம் வந்து இப்போ லடாக்கில் மட்டும் இல்லாமல் சீனாவும் இந்தியாவும் இணைக்கிற அந்த சிக்கிம் பகுதி அந்த பகுதியிலையும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரூப்ஸ்லாம் வந்து அங்கே இருக்காங்க. அங்கேயும் வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் பதற்றத்துக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷோக் நதிக்கரையிலேருந்து லடாக் வரைக்கும் வந்து இந்தியாவில் வந்து ரோடு போடுறாங்க. அந்த எல்ஏசின்னு பார்த்தோம்ல, அது வந்து சைனா மெயின்டைன் பண்ணுற எல்ஏசிக்கு பக்கத்தில் வருது. அதனால தான் இந்த பதற்றம் வந்து அதிகமாக இருக்குது. சீனாவை பொறுத்தவரையும் கால்வானா பள்ளத்தாக்கில் இந்தியா தான் அத்துமீறி நுழைஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம தேவையில்லாத பில்டிங்ஸை கட்டிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு வர்றது தான் இப்போ ஒரு சூழ்நிலையை அமைஞ்சிட்டு இருக்குது. ஆசிய திட்டத்தின் துணை இயக்குநரான மைக்கேல் கூகுள் மேன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, இந்த இதுவில் இந்த பிரச்சனையில் வந்து சைனீஸோடைய பவரை வந்து காமிக்கிறதுக்காக அந்த இராணுவ வீரர்களின் ஃபோர்ஸு அந்த அவங்க எவ்வளோ இராணுவம் வச்சுருக்காங்கன்றதை காட்டுறதுக்காக தான் இப்போ அந்த இடத்துல வந்து அவ்வளோ படைகளை குவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அந்த பாகிஸ்தான் நிர்வகிக்கும் காஷ்மீரை வந்து திரும்ப கைப்பற்றணுன்ட்டு இந்தியாவில் இருக்கவங்க நிறைய பேசிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க இரு நாடுகள். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சைனாவும் பாகிஸ்தானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்கன்ட்டு. பாகிஸ்தானும் சைனாவும் வந்து பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. இது வந்து ரொம்ப காலமாகவே இருந்துகிட்டு இருக்குது. அப்போ வந்து சீனாவும் பாகிஸ்தானும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கரகோன்ற பகுதியில் வந்து சாலை அமைக்கிறாங்க. இப்போ இந்த பிஸ்னஸ் ரீதியாக வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு இருக்கணுன்றதுக்காக ஒரு சாலையை போடுறாங்க. இது வந்து அந்த காஷ்மீர் பகுதியில் வந்து போகிறதுனால ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து அதனால தான் பாகிஸ்தான் வந்து அதை கைப்பற்றினாங்க. இப்போ திரும்ப வந்து இந்தியாவை வந்து கைப்பற்றணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கான ஸ்டெப்பும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த இராணுவ படை வீரர்களை அவங்க சைனாவிலேருந்து குவிக்கிறதும் இந்த அந்த ஃபோர்ஸ்லாம் எடுத்து வந்து இறக்குறதுல சரி, இது வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலையை தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து எங்கே கொண்டு போய் விடப்போகுதுன்ட்டு யாருக்குமே தெரியல. இது ஒரு போருக்கான ஏற்பாடாக தான் சைனா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இதில் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த லடாக் பகுதி வந்து நம்ம இருக்கோம், அவங்க அந்த கால்வானா பள்ளத்தாக்கில் வந்து அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து லடாக் பகுதி வந்து சைனா வந்து எங்களுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து லடாக்கை வந்து அவங்க கைப்பற்றினாங்கன்னா, இதில் 1962 நடந்த பிரச்சனையில் அவ்வளோ பெரிய இடத்த வந்து நம்ம விட்டுட்டோம். இப்போ வந்து அதை திரும்பவும் மீட்க முடியல. இப்போ வந்து அந்த லடாக் பகுதியையும் நம்ம விட்டுட்டோம்னா, அந்த பாங்காங் ஏரியிலேருந்து வரும்பொழுது பாங்காங் ஏரியை வந்து நம்ம கைவிட்டுட்டோம்னா லடாக்கை வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடும். லடாக்கை காப்பாற்ற முடியாமல் போச்சுன்னா
ஷோக் பள்ளத்தாக்கில் ராணுவ வீரர்கள் வந்து குடியேற நம்ம அனுமதிச்சிட்டோம்னா அவங்க வந்து நுப்ரா பள்ளத்தாக்கு அப்புறம் வந்து சியாச்ச கூட அடையிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து சுமூகமா பேசி ரெண்டு நாடுகளும் கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவுக்கு வரலாம், இல்லைன்னா அவங்களை வந்து கம்பல் பண்ணி வெளியே கட்டாயப்படுத்தி அவங்களை சீனர்களை வந்து வெளியே அனுப்புனாதான் இதுக்கான முடிவா இருக்கும்ட்டு எல்லாரும் சொல்றாங்க. ராணுவம் அதை தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சிட்டி தமிழோட இணைந்தீர்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.